இன்னைக்கு நம்ம சண்டே லஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு பிரியாணி பண்றோம் நாங்க இன்னைக்கு. சரி ஓகே வாங்க போலாம். தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இன்னைக்கு சண்டே ஆகஸ்ட் 15, சைட்டு ஃபுல் டே லீவு. அதனால் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி சூப்பராகவே பண்ணுவாங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருக்காங்க, மட்டன் பிரியாணி பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதினா கொத்தமல்லியை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னே நல்லா வதங்கணும். இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா மட்டன் பிரியாணி ரொம்ப செமையாக இருக்கும் போல். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா மைய வதங்கணும், நல்லா வதங்கி இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பிரியாணிக்குன்னு தனியாக அரைச்ச மசாலா. இது ஒரு 2 ஸ்பூனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் சப்ஸ்கிரைபர் அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். யாங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் குமரசஞ்சின்னு கேட்டுகிட்டு இருந்தாப்புல, ரொம்ப நாளாக சமையல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு, அவருக்காக தான் அந்த வீடியோ. தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ தயிர் ஆட் பண்ணுறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ மட்டன் சேர்க்க போகிறேன். இப்போ அதை போடலாம். வாங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். பிரியாணி கொஞ்சமாக தான் பண்ணுறேங்க, இன்னைக்கு ஒரு சாம்பிள் தான் பண்ணுறேங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு. நல்லா இருந்ததுன்னா இன்னும் நாளைக்கு நிறையா பண்ணலான் இருக்கேங்க. எனக்கும் சமையலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் சென்னையில் 2 இயர்ஸ் சமைச்சு சாப்பிட்ருக்கேன். அங்கே வாங்கின குக்கர் தான் இது. நானும் மட்டனு, சிக்கனு, இறால் கிரேவி, கருவாட்டு குழம்பு எல்லாமே நல்லா சமைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு
ஆனால் எனக்கு மட்டும் சமைச்சே கொடுத்ததில்லை, பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறோம். குக்கரை நல்லா டைட்டாக மூடணும். குக்கர்னாலே உங்களுக்கு ரொம்ப பயம், அதனால தான் நான் கூடவே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா விசிலை வந்து உடனே போடக்கூடாது, மேலே வந்து ஆவி வரும், அதுக்கு பிறகு தான் அந்த விசிலை போடணும். உடனே போட்டால் விசிலே வராது, ஆவி வந்ததுக்கு பிறகு போட்டிங்கன்னா நல்லா விசில் எல்லா விசிலும் கரெக்டாக வரும். மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும், சிம்லேயே தான் வச்சுருக்கணும். வாங்க நம்ம இப்போ சிக்கன் கிரேவி பண்ணலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் போடணும். அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல சின்ன வெங்காயம் கிடைக்காது. இப்போ ஒரு அஞ்சு பூண்டு சேர்க்குறேன். அடுத்து தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குவோம். எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சூப்பராக சமைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஊரில் போயிட்டு எங்கள் அப்பா காட்டுறேன் சமைக்க சொல்லி. ஆனால் எங்கள் அப்பா தான் எனக்கு சிக்கன் கிரேவி சொல்லி கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன், மாமா நல்லாவே பண்ணுவாங்க சிக்கன் கிரேவி. மீன் குழம்பும் சூப்பராக பண்ணுவாங்க. நான் அந்த சிக்கன்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் மூணும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் விசில் வர மாதிரி இருக்குது, வந்துருச்சு. மூணு விசில் வந்துருச்சு. இப்போ விசில் ஆடணும்னு ஓப்பன் பண்ணுவோம். இங்கே தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது, நல்லா இந்த சிக்கன்லேயே தண்ணி வந்து நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பசி தாங்க முடியல. இங்கே பாட்டிலில் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, அதை எடுத்து சாப்பிட போகிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் நான் மூணு ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நாங்கள் கம்மியாக தான் காரம் வச்சுருப்போம், அதனால் நான் மூணு ஸ்பூன் போடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன், ஏன்னா நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் ஒரு கிளாஸே போதும். கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் குக்கர் விசில் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு.
மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் போட்டுடலாம். நான் வந்து பாசுமதி ரைஸு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே நம்ம மட்டனுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், அது இல்லாமல் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டதுக்கு அப்புறம் 1 விசில் சிம்லேயே தான் வச்சுருக்கணும், 1 விசில் வந்தால் போதும். அப்புறம் விசில் அடங்கணும்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ சிக்கன் கிரேவி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இங்கே கொதி வந்திருக்கு. இது மாதிரி நல்லா முறை வரணும், அந்தளவுக்கு கொதி வரணும். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேங்காய் ஊற்றிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு, அப்போதைக்கு நம்ம கொஞ்சமாக மல்லித்தூளை ஆட் பண்ணி இறங்கிறோம். சிக்கன் கிரேவி ரெடி. அடுத்து நான் சிக்கன் 65 பண்ண போகிறேன். சிக்கன் 65க்கு 1 சிக்கன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதில் 65 மசாலா, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமன், அப்புறம் சால்ட்டு சிக்கனோட சேர்த்து பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சிக்கன் 65 பண்ணிகிட்ருக்கேன்.